ஃப்ரெண்ட்ஸ், ஜோகோவில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக ஒரு 3500 வேகன்சிக்கு மேலே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ஸோ படிப்பே இதில் முக்கியமே கிடையாது. அவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்கில்ஸ் இருந்தாலே போது நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் பீரியட் அப்போ 25,000 வந்து வரும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் ஒரு 45,000 கிட்டக்கு உங்களுக்கான சேலரி வந்து கொடுப்பாங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் மேல் ஃபீமேல் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஜோகோவில் இருந்து பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு வந்து புதுசாக வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து இப்போ இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பாருங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் மெயினாக வந்து பார்த்தோன்னா அவங்க கூட வந்து நீங்கள் சேட் பண்ணும், அதுக்கப்புறம் வாய்ஸ் இமெயில் இந்த மாதிரி தான் உங்களுக்கான சப்போர்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் அந்த சால்வ் பண்ணணும், நீங்கள் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட் டெமோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரைனிங் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் இங்கே வந்து பாருங்கள் கீழே வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட நேமு, உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நீங்கள் கரண்ட் எம்ப்ளாயரானு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுங்க, அப்படி இல்லைனா ஃப்ரெஷர்ஸ்னு கொடுத்துருங்க. ஸோ கரண்ட் சிடிசி என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதில் ஃப்ரெஷர்ஸ்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் சிடிசி வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் 3 to 5 or 5 to 7 நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ஓப்பன் கூட கொடுத்துக்கலாம். ஓப்பனுங்கிறது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் செட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிங்லாம் எதுவுமே கொடுக்கல, குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஸ்கில்ட் செட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஸ்கில்ஸ்லாம் இங்கே வந்து பாருங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, சேட் சப்போர்ட்டு, கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் நீங்கள் எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் பண்ண உங்களுக்கு வெளிங்க இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுக்குமே நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். நோட்டீஸ் பீரியட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பாருங்கள் இமீடியேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு நியூஸ் பேப்பரோலாம், இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து லிங்க்டின் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட ரிஷ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணோம் இந்த ப்ரௌஸ் ஃபைலில் போய். ஸோ அந்த ரிஷ்யூம் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் ஸ்கில் செட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தலாம், அந்த ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட ரிஷ்யூம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது மூலிமா தான் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணுவாங்க உங்களோட ரிஷ்யூம். அதனால் வந்து நீங்கள் அந்த ஸ்கில் செட்டை பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட ரிஷ்யூம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி ஸோ அதை நீங்கள் ப்ரௌஸ் ஃபைலில் போய் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சப்மிட் பண்ணிட்டா போதும். ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு இன்ட்ரிவ் என்ன அப்படிங்கிற எல்லா ப்ராசஸுமே வந்து அவங்க இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.